இதே முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை வச்சுங்களேன், பிஎஃப்ஐ தனியாக ஒரு போராட்டம் நடத்துது, தமுக தனியாக ஒரு போராட்டம் நடக்குது, எஸ்டிபிஐ தனியாக நடத்துது. ஆனால் நீங்கள் தான் வந்து அதில் இணைய மாட்டேங்கிறீங்க. நம்ம ஒரு கூட்டத்தை காமிச்சா தான் நம்மளோட எதிரிக்கு பயம் வரும். நீங்கள் அதை மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்களே. அதாவது சகோதரன் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பல அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தும் போது தௌஹீத் ஜமாத் வந்து நீங்கள் ஏன் அதில் ஏன் இணைய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பொதுவாக வந்து தௌஹீத் ஜமாத் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தௌஹீத் ஜமாத் என்பது இந்த உலகத்துக்கு பாடுபடுவதை போன்று மறுமைக்கும் பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் மறுமையுடைய விஷயங்களை ஈமானுக்கு உதவி வைக்கக்கூடிய காரியங்களை செய்கிறாங்களோ அவங்களோ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அவங்களுக்கு வலிமையூட்டக்கூடிய வகையில் வந்து தௌஹீத் ஜமாத் களம் இறங்காது. ஏன்னா துனியாவை விட 1000 மடங்கு ஆகிறது பெருசு. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்புகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் வந்து கொள்கை விஷயத்து சரியான அமைப்புகள் கிடையாது. பல அவர் மார்க்கத்துக்கு மாற்றமாக கொட்டடிக்கிறார்கள், சிறுக்கான காரியங்களுக்கு என்ன செய்கிறார்கள், அவர்கள் கட்டவுட்டுகள் வைக்கிறார்கள், இன்னும் சிறுக்கான காரியங்களை செய்ய தேர்தல் என்று வந்துவிட்டால் ஆரத்தி எடுக்கிறார்கள், கும்பிடுகிறார்கள், டான்ஸ் ஆடுகிறார்கள். இப்படி எல்லா அமைப்புகளுமே சிறுக்கான பாவமான காரியங்கள் செய்கிறாங்க. நாங்கள் எங்கள் மக்களை கொண்டு போய் அவங்களோட சேர்த்து விட்டு அவங்க செய்யக்கூடிய செயலை நியாயப்படுத்தக்கூடிய வேலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஒரு அமைப்போடு சேர்றோம் வச்சுக்கிடுங்க, அந்த அமைப்பை வலிமைப்படுத்தும் போது அவங்க செய்யக்கூடிய தீமை நாம் என்ன செய்கிறோம், மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்போ யாரெல்லாம் கொள்கை அடிப்படையில் அகீதா அடிப்படையில் மிகப்பெரிய பாவத்தை செய்கிறார்களோ அவர்களோடு தௌஹீத் ஜமாத் என்ன செய்யாது, இணைஞ்சு போக. இந்த உலகம் முக்கியம்தான், அதை விட 1000 மடங்கு முக்கியம் எனது மறுமை முக்கியம். ஒரு ஒரு ஆள் ஒரு சிறுக்கான காரியத்தை ஒரு ஆள் செய்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் கொண்டு போய் அவர் எவ்வளோ நன்மையை செஞ்சாலும் வச்சுக்கிடுங்க, இமயமலைக்கு முன்னாடி கொண்டு போய் ஒரு சின்ன கல்லை வச்சா என்ன வித்தியாசம், மலைக்கும் கல்லுக்கு ஈடாகுமா? அவ்வளோ பெரிய பாவம் சிறுக்கு, அவர் செய்யக்கூடிய நன்மை வந்து ஒன்றுமே கிடையாது. அது போன்று இந்த அமைப்புகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பெயர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் அவர்கள் என்னென்ன டான்ஸ் போடுகிறார்கள், என்னென்ன கூத்தடிக்கிறார்கள், தேர்தல் வந்துவிட்டால் எப்படி எல்லாமோ அவர்கள் சிறுக்கான காரியங்கள் செய்கிறார்கள், எப்படியெல்லாம் தௌஹீதுக்கு எதிராக பேசுகிறார்கள். பல ஊர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, கந்தூரிக்கு காசு கொடுக்குது என்பதற்காக தௌஹீத் ஜமாத் மக்களை அடிச்சலாம் நொறுக்கியிருக்கிறாங்க. பல ஊர்களில் இந்த அமைப்பு என்ன செஞ்சிருக்காங்க, ஜனாசா பிரச்சனை நாங்கள் தௌஹீத் அடிப்படையில் தான் அடக்கம் செய்வோம்னு சொல்லும் போது இவர்கள் வரிந்து கட்டி கொண்டு சுன்னத் ஜமாத்தினை தூண்டிவிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடக்கம் செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள். அப்போ இப்படியெல்லாம் கொள்கைக்கு எதிரியாக வந்து நிற்கும் பொழுது இந்த உலகத்துடைய சிறிய லாபத்துக்காக நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஆகிரத்தை இழக்க முடியாது. அதற்காகத்தான் அவங்க நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் சத்தியத்தை போதிக்கக்கூடிய மக்களாக இருப்பதனால் எங்களோடு பொதுமக்கள் வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கிறோம். அவரோடு ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம். அவர்கள் இந்த உலகத்திற்காக சில போராட்டங்களை நடத்தினாலும் அதில் சில நன்மை இருந்தாலும் அதை விட பெரிய பாதிப்பு ஆகிரத்துக்கு ஏற்படுத்துகிறார்கள். எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது, தீமையை தூண்டுகின்ற காரணத்தினால் அவர்களை வலிமைப்படுத்தக்கூடாது. ஆவணங்கள் இசுமி உழுவான், பாவமான காரியங்களில் பகமையான காரியங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால் அவர்களுடைய பிரச்சாரத்தின் வாயிலாக தௌஹீத் ஜமாத்தை அழிக்க வேண்டும் என்பதை அவர்கள் குறிக்கோளாக கொண்டிருப்பதனால் அந்த தீமைக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், துணை செய்ய மாட்டோம். இதுதான் தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு. இன்னும் உலக ரீதியாக பல காரணங்கள் என்ன செய்யுது,